என் பெயர் விஜயகுமார். நான் 2020 ஜூலை 1 2 மாதம் நோஃபேப் ஃபாலோ பண்ணேன். அதுவும் அட்ஜஸ்டுடன் சரியா 60 நாள். ஏதோ மாயையின் மூலம் சுய இன்பம் செய்துவிட்டேன். ஆனால் இதனால் செத்து விடலாம் போல் இருந்தது. ஆனாலும் மீண்டும் மன உறுதியுடன் 117 நாட்கள் ஃபாலோ பண்ணேன். முன்பெல்லாம் மெடிடேஷன் செய்தால் பலமின்மை காரணமாக நிமிர்ந்து அமர்ந்தாலே உடல் முழுவதும் வலியும் நடுக்கமும் ஏற்படும். ஆனால் 117 நாட்கள் கடந்த பின்பு மெடிடேஷன் செய்யும் போது மனம் அமர்ந்து உடனே நிலைப்பட்டுவிடும். உடலில் எந்த ஒரு பெஜ் டயர்ட்னஸ் எதுவும் இருக்காது. ஆனால் நான் என் அறியாமை காரணமாக இஷ்டம் போல் இருந்தேன். 2021 ஜனவரி 17 சுய இன்பம் மறுபடியும் செய்துவிட்டேன். அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் என்னால் மன உறுதியுடன் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியவில்லை. முன்பெல்லாம் விந்து காப்பது என்றால் ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்கள் வீடியோவும் மிக மிக ஆர்வமாக பார்ப்பேன். இப்போது ஏனோ தெரியவில்லை, அதில் நாட்டம் எதுவும் குறைந்து விட்டது. 17 நாட்கள் கஷ்டப்பட்டு தாண்டிவிட்டேன். அதில் 10 நாட்களுக்கு பிறகு 7 நாட்களும் அர்ஜஸ்டுடன் தான் வருகிறேன். இப்போது 21 நாள் வந்திருக்கு. வாழ்க வளமுடன். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் கடந்த அனுபவம், 100 நாளில் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை நீங்க பார்த்துருக்கீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே வரும்போது அது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஸ்கூல்ல பாஸ் ஆகிட்டோம், 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டோம். அப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் 3ஆம் கிளாஸ் புக் அப்படியே படிச்சுட்டே வரோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்லலாம்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இதையவே வாழ்க்கையே வச்சுக்க வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில உங்களால் முடியும், 100 நாள் நான் கடந்துட்டேன், அந்த ஸ்ட்ராங் இருக்கு. அதையவே உறுதியா வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்புறம் 100 நாள் நீங்க கடந்த அந்த இம்யூனிட்டி ஏற்கனவே இருக்கிறதுனால அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பா. இப்போ 6 நாள் 7 நாள் அர்ஜஸோட வரீங்கன்னா இது உங்களுடைய நெகட்டிவ் அறிகுறி. 21 நாள் கடந்திருக்கீங்க, சிறப்பு. அர்ஜஸ் அதிகமா வருதுன்னா விந்துஜயம் பற்றி ஆரம்பிச்சிருங்க. அவர் குறிப்பிட்ட ஸ்டேஜ்ங்க உடல், அதுக்கடுத்தது அடுத்த ஸ்டேஜ், அடுத்தது அடுத்த ஸ்டேஜ், எப்படி ஒரு வளையம் வளையம் வளையமா போற மாதிரி. அப்போ நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். உணவு ஒரு வேலையை மாத்தலாம், விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம், அப்புறம் கோல்டு ஷவரை அதிகப்படுத்தலாம். அப்போ உடலில் நீங்கள் ஆற்றலை தேக்க 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 அதுக்கான சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸுக்கு நாம தான் ஃபிளெக்சிபிளா சப்போர்ட் பண்ணா மிக எளிமையா இந்த முறையும் 100 நாள் கடந்துருவீங்க. 100 நாள் கடந்தா 100 நாளோடு நிற்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் திருமணம் ஆகும் வரையோ அல்லது குழந்தைக்காக மட்டுமே உயிரணுக்களை விரயம் செய்யணும்னு உறுதி எடுத்துக்கோங்க. குழந்தைக்காகத்தான் உயிரணுக்களை விரயம் செய்யணும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பம் தேவை என்றால் ஆச்சுங்களா, அதுக்காக அவங்கள விட்டுற முடியாது. அப்போ அதற்கு எப்படி எந்த வகையில் விந்து விடா போகும் போன்ற விஷயங்கள் மூலமா விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க 1 வருடமெல்லாம் கடந்துட்டா உயிரணுக்களை விரயம் செய்யாமலேயே வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்பத்தை நீங்கள் கொடுக்க முடியும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்க வந்து பயிற்சி முறைகளில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றதுக்கு தான் வந்து இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 100 நாள் கடந்திருக்கீங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இப்போவும் 20 நாள் கடந்துட்டீங்க, 1/5 வந்தாச்சு. ஆகவே தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. பாசிட்டிவான விஷயங்கள், தியானத்துக்கு அதிக நேரம் செலுத்துங்க. எல்லாமே மைண்ட் செட்டு தான். மனசு இப்படியே நினைக்குது, டல்லாக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு அது ஃபிளாட் லைனா இருக்கும். அது கூட முத்திரை பைத்தல்லாம் நீங்க சொல்லாம இருக்கலாம். இப்போ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. காலையில 108 முறை நேரம் கிடைக்கும் போது எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. மனசுங்கிறது ஒரு மாயை. இப்ப கவலையா இருக்கு அப்படின்னா அந்த கவலை காலம் பூரா இருக்காது. அப்போ ஒரு கொஞ்ச நேரம், அப்புறம் ஒரு மணி நேரத்தில் மாறும், அப்புறம் மாறும், அப்புறம் மாறும், இப்படிதான் போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. வலி இருக்கா, வலியும் கொஞ்ச நேரம் தான். ஒரு ஃபிளாட் லைன்ல ஒரு மிகப்பெரிய துன்பமா இருக்கா, அது கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். ஒரு அலையை போல, இப்ப எப்படி கொரோனா அலை வருது நினைவுச்சு, அலை வருது நினைவுச்சு, அது போலதான் உடல்ல உடல் அளவில் வரும் வலிகளும் மன அளவில் வரும் வலிகளும் எல்லாமே அலைகளை போல நம்மை மேம்படுத்துக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு மன உறுதியோடு ஸ்ட்ராங்கா இருங்க. நிச்சயமா நீங்க கடந்து வந்துருவீங்க. வாழ்க வளமுடன்.